உயிர்ப்பு என்றாலே அது ஒரு உணர்வு பூர்வமான அனுபவம் நிறைந்த ஆற்றல் நிறைந்த ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நம் வாழ்க்கையில் அடிக்கடி நாம் ஒரு வார்த்தையை பயன்படுத்துவோம், அப்பாடா என்கிற ஒரு சொல். இந்த சொல் எந்த அனுபவத்திலிருந்து நம்மிலிருந்து வெளிப்படுகிறது என்றால், நம்மிடம் ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் அல்லது ஒரு கவலை, ஒரு துன்பம் நம்மை விட்டு விலகும்போது, அதை நாம் கடக்கும்போது அந்த வார்த்தையை நாம் அடிக்கடி சொல்லி அதனுடைய அனுபவத்தை நாம் உணர்கின்றோம். இதே போலதான் உயிர்ப்பு என்கிற அந்த சொல்லும் ஒரு ஆழமான அர்த்தத்தை, அனுபவத்தை நமக்கு தருகிறது. அது என்னவென்றால், பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை வாழ்வை தருகின்ற ஒரு ஆழமான அனுபவத்திற்கு நம்மை அழைக்கிறது. அதாவது, பொய்மையிலிருந்து மெய்மைக்கும், பாவத்திலிருந்து புண்ணியத்திற்கும், அடிமைத்தனத்திலிருந்து உரிமை வாழ்வுக்கும் நம்மை அழைத்து செல்வதுதான் இந்த இயேசுவின் உயிர்ப்பு அனுபவம். இந்த உயிர்ப்பு அனுபவத்தை நாம் இன்னும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால், நமது திரு விவிலியத்தின் பின்னணியிலையும், இரண்டாவதாக நமது திரு அவையின் விசுவாச சத்திய கோட்பாடுகளின் பின்னணியிலும் நாம் இதனை ஆய்ந்து பார்க்க வேண்டியிருக்கின்றது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை புரிந்து கொள்ள நமக்கு ஆழமான விசுவாசம் தேவை. ஏனென்றால் அது ஒரு விசுவாச கோட்பாடு, திரு அவையின் ஒரு முடிவாகவும் இருக்கின்றது. இயேசுவின் உயிர்ப்பு நிகழ்வுதான் மனிதத்திற்கும் இறைமைக்கும் கிடைத்த மாபெரும் வெற்றியாக அமைந்தது. உயிர்ப்பு என்றால் இயேசு சாகவில்லை, அவர் இன்றும் நம்மோடு வாழ்கிறார் என்றுதான் பொருள். இதோ உலக முடிவு வரை என்னாலும் உங்களோடு நான் இருக்கிறேன் என்று உறுதிப்பட கூறுகிறார் நம்பெருமான் இயேசு. விசுவாசம் என்றால் என்ன? இந்த விசுவாசத்தை புரிந்து கொண்டால்தான் இயேசுவின் உயிர்ப்பையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய மனம் தளராத நிலைதான் விசுவாசம், நம்பிக்கை என்பது. இந்த விசுவாசத்திற்கு இயேசு மிக அருமையாக செயல்வடிவம் காட்டுகிறார். லாசர் இறந்தவுடன் அவரது கல்லறைக்கு சென்று அங்கு வேண்டுதல் செய்கிறார். தந்தாய், நீர் எனக்கு செவிசாய்த்ததற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்கிறார். நாம் கேட்பதற்கு முன்பே கேட்பது கிடைத்துவிட்டது என்று செயல்படுவதே உண்மையான விசுவாசம், ஆழமான விசுவாசம். ஆழமான விசுவாசம் நம்மிடம் உண்டு என்றால் நாம் நமது இறப்பு பற்றி கவலையே பட வேண்டியதில்லை, கவலையும் இராது. இறந்தவர்களை அடக்கம் செய்யும் ஜபத்தில் குருவானவர் இப்படி ஜபிப்பார்: இந்த மண்ணக வாழ்வின் உறைவிடம் அழிந்ததும் நித்திய வீடு ஆயத்தமாயிருக்கிறது என்று. ஆமாம், இது முற்றிலும் உண்மையே. மீண்டும் பவுலடியார் கூறுவார்: சீரியதொரு பந்தயத்தில் ஓடினேன், ஓட்டத்தை முடித்துவிட்டேன், விசுவாசத்தை பாதுகாத்தேன், நல் வாழ்வின் பரிசான வெற்றி வாகை எனக்காக காத்திருக்கிறது என்று. நாம் உண்மையாக, அதாவது இதயத்தில் நிபந்தனையில்லா அன்பும், எண்ணத்தில் கலப்படமில்லா தூய்மையும், வாயில் பிறழாத வார்த்தையும் கொண்டு உறுதிப்பட வாழ்ந்தோம் என்றால் மரணம், இறப்பு என்பது நமக்கு ஆதாயமே. இயேசுவின் இந்த உயிர்த்தெழுதல் நமக்கு கற்றுத்தரும் பாடம்தான் என்ன? நம்முடைய வாழ்வு மாற வேண்டும். ஒரு ஜென் துறவியிடம் மாணவர் ஒருவர், குருவே, இஸ் தேர் லைஃப் ஆஃப்டர் டெத், இறப்புக்கு பின் வாழ்வு உண்டா என கேட்கின்றார். ஜென் துறவி அமைதியாக இருந்துவிட்டு அந்த மாணவனிடம், இஸ் தேர் லைஃப் பிஃபோர் டெத், இறப்புக்கு முன் வாழ்வு இருக்கின்றதே, நீ வாழ்கின்றாயா என்று கேட்கின்றார். சிந்திக்க வேண்டியது, இறப்புக்கு முன் உள்ள நமது வாழ்வை அர்த்தமுள்ளதாக வாழ்ந்தால் இறப்புக்கு பின் உள்ள வாழ்வு நமக்கு தானாக அர்த்தத்தை கொடுக்கும். இயேசு உயிர்ப்புக்கு பின் தனது உடலை தோமையாருக்கு காட்டுவார். காயங்கள் இருக்கும், தொட்டு உணர்வார் தோமையார். ஆனால் இயேசு தன்னை வெளிப்படுத்தியதோ பூட்டிய அறைக்குள். நம் வாழ்வு மாற்றமும் அப்படியே தான்.
வெளி உடலில் மாற்றங்கள் தெரிய வேண்டும் என்பதில்லை. மாறாக நமது மனம், ஆன்மா புதுப்பிக்கப்பட வேண்டும். வாழ்வியல் மாற்றம் வேண்டும். வாழ்வின் துன்பங்கள்தான் நாம் யாரென்று நம்மை அடையாளம் காட்டுபவை. துன்பத்திலிருந்து நாம் கற்ற அனுபவங்கள்தான் நம்மை வளப்படுத்தும் ஆற்றல் மிக்கவை. அதனால்தான் பெரிய வெள்ளிக்கிழமைக்கு பின் 3ஆம் நாள் இயேசுவின் உயிர்த்தெழுதலை நாம் கொண்டாடுகிறோம். 3 என்பது திருவிவிலியத்தில் முழுமை. நம் விடுதலை வாழ்வுக்காக இயேசு துன்பங்களை முழுமையாக ஏற்றவர், அனுபவித்தவர் என்பதனை இது நமக்கு உணர்த்துகின்றது. நம்மை எல்லோரும் எல்லா நேரமும் பாராட்டி புகழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் என்றால் நாம் எங்கேயோ ஏதோ தவறுகளை செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதே வெளிப்படாத உண்மை. பிறர் உங்களை வசை கூறி துன்புறுத்தி உங்கள் மேல் இல்லாதது பொல்லாதது எல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்களே என்கிறது திருவிவிலியம். இயேசு துன்பத்தை கண்டு ஒதுங்கி ஓடவில்லை. இயேசுவுக்கு 3 சோதனைகள் மட்டுமல்ல, 4வதும் ஒரு சோதனை இருந்தது. புனித லூக்கா நற்செய்தியாளர் இந்த சோதனையின் இறுதியில் இவ்வாறு எழுதியிருப்பார். அலகை சோதனைகள் அனைத்தையும் முடித்த பின்பு ஏற்ற காலம் வரும் வரை அவரை விட்டு அகன்றது என்று. லூக்கா 4:13. இந்த ஏற்ற காலம்தான் என்ன? இயேசு பாஸ்கா விழா கொண்டாட சீடர்கள் ஏற்பாடு செய்கிறார்கள். மறுபக்கம் தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் அவரை கொல்ல திட்டமிடுவர். அந்த நேரத்தில் 12 ஒருவரான யூதாசு எனப்படும் இஸ்காரியோத்துக்குள் சாத்தான் புகுந்தான். லூக்கா 22:3. முதல் 3 சோதனைகளில் சாத்தான் இயேசுவை நேரடியாக சோதித்தான். இப்போது அவரோடு உண்டு குடித்து உறவாடி நிதி அமைச்சராக இருந்த யூதாசு வழியாக சாத்தான் இயேசுவை மீண்டும் சோதிக்கிறான். இயேசு அவனிடம், யூதாசு நீ செய்ய வேண்டியதை உடனே போய் செய் என்கிறார். பின்பு மானிட மகன் தனக்கென்று குறிக்கப்பட்டபடியே போகிறார். லூக்கா 22:22. எல்லாம் நிறைவேறிற்று. இயேசுவின் இந்த துயர நிகழ்வையெல்லாம் நாம் புரிந்து கொண்டால்தான் அவரது உயிர்த்தெழுதலை நாம் உணர முடியும், விசுவசிக்க முடியும், அனுபவிக்க முடியும். புனித பவுலடியார் இவ்வாறு நம்மை அழைக்கிறார், என்னை பின்பற்றி நடங்கள், ஏனெனில் நான் இயேசுவை பின்பற்றுகிறேன் என்கிறார். இயேசு இறுதியாக இப்படி சொல்வார், நான் பசியாயிருந்தேன், தாகமாயிருந்தேன், நோயிற்றிருந்தேன், சிறையில் இருந்தேன், ஆடையின்றி இருந்தேன், அந்நியனாயிருந்தேன் என்று. இயேசுவுக்கான இந்த தேவைகள் நமக்கு விடுக்கும் சவால்கள் என்ன? பசி, தாகம், உடல் சார்ந்த தேவைகள், நோய், சிறை, மனம் சார்ந்த தேவைகள், ஆடையின்மை, அந்நியன், சமூகம் சார்ந்த தேவைகள், முழு மனித விடுதலைக்கான தேவைகள் இவைகள். இயேசு இந்த முழு மனித விடுதலைக்கான தனது இழப்பு நிலையை உணர்த்துகின்றார். முற்றிலும் துறப்பு, முழுமையான அர்ப்பணிப்பு. இந்த இழப்பு, துறப்பு, அர்ப்பணிப்பு இவற்றிலிருந்து கிளர்ந்து எழுவதே இயேசுவின் ஒளிமயமான உயிர்த்தெழுதல் நிகழ்வு. அது வாழ்வின் தொடக்கம். ஆகவே இயேசுவின் உயிர்த்தெழுதல் நிகழ்வு நமக்கு விடுக்கும் அழைப்பு, நிபந்தனை என்னவென்றால், நமது விருப்பு வெறுப்புக்கு நம்மை இழக்க வேண்டும். நான் எனது என்ற தன் முனைப்பிற்கு நம்மை துறக்க வேண்டும். மனிதம் இறைமை என்ற வாழ்விற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அப்போதுதான் நாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு பொய்மை வாழ்வுக்கு மரித்து உண்மை வாழ்வுக்கு அவரோடு உயிர்த்தெழுவோம். இருளான வாழ்வுக்கு அவரோடு மரித்து ஒளிமயமான வாழ்வுக்கு நாம் அவரோடு உயிர்த்தெழுவோம். சாவு என்கிற பாவத்திற்கு நாம் அவரோடு மரித்து
நித்திய நிலைவாழ்வு என்ற உயிர்ப்போடு நாமும் அவரோடு உயிர்த்தெழுவோம். இயேசுவின் உயிர்ப்பு ஆற்றல் நம் ஒவ்வொருவரின் உள்ளங்களையும் நிரப்புவதாக. உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களும் ஜபங்களும். நன்றி.